ஜெயடிவி நேர்களை வணக்கம். நான் சப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமவும் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன? மல்லி சாதம். மல்லி சாதம்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த கொத்தமல்லி பேஸ்ட் அரைச்சி தாளிப்பு போட்டு பண்ணுற மெத்தடில், இது வந்து குக்கரில் டேரெக்டாக தம் போட்டு பண்ண போகிறோம். இது கூட கத்திரிக்காயெலாம் போட்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை எப்படி ரெடி பண்ணு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருங்க. மல்லி சாதம் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1 கப், கொத்தமல்லி பேஸ்ட் 1/2 கப், சின்ன வெங்காயம் 15 நம்பர், தக்காளி 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தாளிப்பு வந்து கடுகு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பவுல் அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். ஏன் சொல்ல கேட்டீங்கன்னா, இதில் வந்து அந்த புளிப்பு காரம் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அரைக்கும் போது முக்கியமாக கவனிக்க விஷயம் என்ன, அந்த பேஸ்ட் வந்து திக்காக அரைச்சிருக்கணும். தண்ணியை அரைச்சின்னா இப்போ இங்கே மெஷர்மெண்ட் பண்ணும்போது அப்போது அது பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ரெசிபிக்கு அரைக்கும் போது திக்காகவே அரைச்சிடணும் சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடுகை தாளிப்பாக போடுறோம். கடுகு போட்ட பிறகு இந்த வெங்காயம், இந்த வெங்காயத்தோட கருவேப்பிலை, இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம அந்த வெங்காயத்தை 1 செகண்ட் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி லைட்டாக வதங்கணும். வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கத்திரிக்காய், தக்காளி இது எல்லாத்தையும் போடுறோம். பெரும்பாலும் மல்லி சாதத்தில் வந்து நம்ம கத்திரிக்காய்லாம் போட மாட்டாங்க. இது ரீசெண்டாக ஒரு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கத்திரிக்காய், அப்புறம் சௌசவு, சுரக்காய், இந்த மாதிரி காய்கறி எல்லாம் இதில் போட்டிருந்தாங்க. ஏன்னா இதில் வந்து 1 பாட், நீ இந்த ரைஸுக்காக நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணி முடித்த பிறகு தனியாக ஒரு பொரியல் பண்ண அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சு நீங்கள் கொடுத்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு ரைஸ் போடுறமோ அந்த அளவுக்கு காய்கறியும் போடணும் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வெறும் கத்திரிக்காய் நம்ம கிட்டே இருக்குது, அந்த கத்திரிக்காய் மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த கத்திரிக்காய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், இந்த தக்காளியும் இதில் போட ஆரம்பிக்கிறோம். தக்காளி போட்டோன்னே மஞ்சத்தூள், இது வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, குழம்பு தூள் தேவையான அளவுக்கு, இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது வதக்க ஆரம்பிக்கிறோம். சில ரெசிபிக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா போடணும். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பு போட்டு எல்லா காய்களோட நல்லா 2 செகண்ட் நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா எதுக்காக இது மாதிரி பண்ணுறோம்னா, நீங்கள் குக் பண்ணி முடிச்ச பேருக்கு முழுசாக தெரியணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இப்படி வதக்கியாச்சா, வதக்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இந்த ரைஸ் ஊற வச்சுருக்கேன்ல, இந்த ரைஸு கரெக்டாக 1-20 நிமிஷம் ஊற வச்ச ரைஸு இதை இதில் போடுறோம். போட்ட பிறகு அந்த கொத்தமல்லி பேஸ்ட் அரைச்சி வந்து இந்த தண்ணியை வந்து அலசி இதில் ஊற்றுறேன். 1 1/2 கப் ஊற்றணும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக ஊற்ற போகிறேன். 1 கப்பு, 1/4 கப்புக்கு கம்மியாக தண்ணி போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். யாராவது வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தால் டக்குன்னு நீங்கள் வீட்டில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பொருள் இதோட சேர்ந்தால் இது நல்லாயிருக்கும். இது இப்படி குக் பண்ணும், இந்த ஒரு விஷயத்த மட்டும் 40 நிமிஷம் குக் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சுல்ல, அந்த மசாலா அது கொதி வரதுக்கு முன்னாடி மூடியை போட்டு தம் போட போகிறோம்.
மூடி போடாச்சு. ஒரு மூணு விசில் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த சாதம் ரெடி ஆகிடுச்சு, அதாவது மல்லி சாதம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மல்லி அரைச்சி விட்டு போட்ட பேஸ்ட்டு இந்த வாசம் நல்லா வருது பார்த்தீங்களா. அந்த கத்திரிக்காய் முழுசாக இருக்கல. இன்னொன்று, அந்த கத்திரிக்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது, சாதத்தில் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லது. இதுக்கெல்லாம் தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக சட்டுன்னு பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட செஞ்சு சாப்பிட்டா இன்னும் அது வேறு டேஸ்ட்டு. இல்லை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அமிச்சும்போது தொட்டுக்கு எதனா இருந்தால் நடக்குன்னா, பச்சடி இருந்தால் போதும், வெங்காய பச்சடி, அது மட்டுமே. இந்த மல்லி சாதம் சொல்லும் போது நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் இது ஒரு குட்டி பிரியாணி சொல்லலாம். ஏன்னா அந்த மல்லியோட வாசனம், அந்த சுடுசுட அந்த அந்த ஸ்டீமில் வரும்போது, அந்த சூடு ஆவியில் வரும்போது அது நல்லா வாசனையாக இருக்கும். இன்னொன்று, அந்த காய்கறியோட சேர்த்து சாப்பிடும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, அந்த சாதம் கரெக்டாக வெந்திருக்கா சொல்லி பார்க்குறது ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படின்னா, இந்த மாதிரி சாதத்தை சூடாக இருக்குது பட் இருந்தாலும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி சாதம் வெந்த பிறகு நீங்கள் கையில் அப்படி பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி அந்த கொழுக்கட்டை மாதிரி வந்து சேர்ந்துருக்கணும், அதுதான் கரெக்டான பார்க்கும். அதே டைமில் இந்த மாதிரி பிடிச்ச பிறகு இப்படி உடச்சி விட்டுனா உது உதிரியாக வரணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து இந்த ரைஸ் வந்து குக் பண்ணுற அந்த பக்குவம் தெரியாது. இந்த பிரியாணிலாம் பல்க் பல்காக குவான்டிட்டி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த தம் உடச்ச பிறகு அந்த சாதத்தை எடுத்து இப்படி உடச்சி இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க. அப்படி பிடிச்சி பார்க்கும்போது அப்படி ஒட்டணும், உன்னோட ஒன்று ஒட்டணும். அது வந்து எதுக்காக அப்படி பிடிக்கும்னா, அந்த சாதம் கரெக்டாக வெந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒட்டும். வேகாத சாதம் ஒட்டாது. ஒன்று, அது கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கா சொல்லி பார்க்குறதுக்கு, அது உடைக்கும் போது அப்படி உதிரியாக வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வேகும்போது சில டிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் ஒரு அருமையான ரெசிபி, இந்த மல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சீ யூ, பை பை, டேக் கேர்.